ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க ரெப்பிட்டேட்டிவா பாத்துட்டு இருக்கீங்களா, டெய்லி கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கீங்களா? ஆனா என்ன அர்த்தம், உங்களுக்கு என்ன அர்த்தம் குறிக்குதுன்றது உங்களால டெசிஃபர் பண்ண முடியலையா, புரிஞ்சுக்க முடியலையா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபுல்லா கேளுங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டிவிட்டி உங்களுக்காக லைன்டப்பா இருக்கு. ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ்த் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நம்ம சேனல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க, அதுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் கூட இருக்கு. அதுல நிறைய நம்ம டீட்டெயில்டா பார்த்துருக்கோம் ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏன் நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம், ஏன் நம்ம கண்டினியூஸா பார்த்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது, அண்ட் ஒரு ஒரு ஏஞ்சல் நம்பருக்கும் அர்த்தங்கள் என்ன, நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், அண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனாலும் நிறைய பேர் எனக்கு பர்சனலா இந்த ஏஞ்சல் நம்பர் பத்தின மீனிங் சொல்லுங்க அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க. சோ உங்களுக்காக நான் ஒரு பியூட்டிஃபுல் பிளானோட வந்திருக்கேன். நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஏஞ்சல் நம்பர் இல்ல மேக்ஸிமம் ரெண்டு ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்டினியூஸா ரெப்பிட்டேட்டிவா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல அதை குறிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர், அதாவது நீங்க எந்த நாள்ல பிறந்தீங்க, எந்த மாதம், எந்த வருடம். சோ ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இத அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு போடுங்க. இந்த பாக்ஸ் வந்து நாளைக்கு 7 மணிக்கு இரவு 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். கிளியரா சொல்றேன் கேட்டுக்கோங்க, இன்னைக்கு இரவு அதாவது December 13 இரவு 7 மணில இருந்து நாளைக்கு December 14 இரவு 7 மணி வரைக்கும் இந்த கமெண்ட் செக்ஷன் ஓபனா இருக்கும். சோ நீங்க அங்க போட வேண்டியதெல்லாம் ஒரு ஏஞ்சல் நம்பர் இல்ல ரெண்டு ஏஞ்சல் நம்பர், அது டபுள் டிஜிட்டா இருக்கலாம், ட்ரிபிள் டிஜிட்டா இருக்கலாம், 4 டிஜிட்டா இருக்கலாம், எந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க கண்டினியூஸா பாக்குறீங்கன்றது டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸையும் நான் பாக்குறேன் அப்படின்னா எந்த ஏஞ்சல் நம்பரை ரொம்ப ரெப்பிட்டேட்டிவா பாக்குறீங்க அப்படின்னு யோசிச்சு அந்த ஏஞ்சல் நம்பர் பக்கத்திலே நீங்க பிறந்த நாள், மாதம், வருடம். ஒரே கண்டிஷன் தான், ஒரு ஏஞ்சல் நம்பர் இல்ல ரெண்டு ஏஞ்சல் நம்பர் மட்டும்தான் நீங்க போட முடியும். நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ், ரெண்டுக்கும் மேற்பட்ட ஏஞ்சல் நம்பர்ஸ் போட்டீங்கன்னா உங்க கமெண்ட்டை நான் அக்செப்ட் பண்றது கஷ்டமாயிடும். கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம டைப் பண்ணிருங்க. என்னால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க கேள்விகளுக்கான பதிலை கம்பைல் பண்ணி வீடியோ ஃபார்மேட்ல நான் அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பர்சனலா இருக்கும், ஏன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மந்த், இயரை வச்சுதான் நான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஏஞ்சல் நம்பரை பார்த்து நான் சொல்ல போறேன். இது யூடியூப்ல மட்டும்தான், நீங்க வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம் குரூப்லயோ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா டெஃபினெட்டா நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுல போடாதீங்க, இங்கே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு 24 hours டைம் இருக்கு, பொறுமையா யோசிச்சு டைப் பண்ணி அனுப்புங்க. நாளைக்கு 7 மணிக்கு தான் நான் கமெண்ட் செக்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுவேன். இந்த ஒரு எஃபர்ட் உங்களுக்கு டெஃபினெட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். மற்றபடி ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குற யாரா இருந்தாலும் சரி, அவங்களையும் இதுல கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ யாருக்கு வேணாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் தாண்டி ஏஞ்சல் நம்பர்ஸோட ஜென்ரல் அர்த்தம் என்ன, ஏன் ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க ரெப்பிட்டேட்டிவா பார்த்துட்டு இருக்கீங்க, ஏஞ்சல் நம்பர்ஸ் ரெப்பிட்டேட்டிவா பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்டினியூஸா பார்த்து ஏன் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் வார்னிங் சைன்ஸ், எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ் குறிக்குது, மிரர் ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்ன, டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் நம்பர்ஸ்னா என்ன, பவர்ஃபுல் 111 ஏஞ்சல் நம்பர் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லயே இருக்குங்க. பட் அதையும் தாண்டி இந்த ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.